ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பல்லிடம் மிகும் இடங்கள். இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு. வாங்க லெசனுக்குள்ளே போவோம். வாணன் வேலை கொடுத்தான். வாணன் வேலை கொடுத்தான். இந்த இரண்டு தொடர்களும் உள்ள பொருள் வேறுபாடு யாது? இந்த ரெண்டு சொற்களும் பார்த்தீங்கன்னா பொருள் வேறுபாடு இருக்குது. வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப, இதெல்லாம் வல்லெழுத்துக்கள் ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும். க, ச, த, ப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இந்த நான்கு எழுத்துக்களும் நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லின மிகுதல் என்பர். இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லினம் மிகும் என்பதை விகுதிகளின் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் அறியலாம். இப்போ வல்லினம் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்ப்போம். தோன்றல், திரிதல், கெழுதல் என விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். விகார புணர்ச்சி பார்த்திங்கன்னா மூன்று வகை இருக்குது. அடுத்தது வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் மாறுபடும். வல்லினம் மிகுந்து வருதல் பார்த்திங்கன்னா தோன்றல் விகார புணர்ச்சியின் மாறுபாடும். சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. இதுக்காக தான் இலக்கணம் தேவைப்படுகிறது. இப்போது தற்கால உரையடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்களாக கீழ்காணுபவற்றை கூறலாம். அந்த சட்டை. ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும். இந்த காலம். அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர்களின் பின்னும் அது மட்டும் இல்லாமல் எத்திசை. ஏ என்னும் வினாவெழுத்தின் பின்னும் எந்த பணம். எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். அடுத்தது கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களிலும் வல்லினம் மிகும். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படுமாறு வரும் இடங்களில் வல்லினம் மிகும். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். கு என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். கு என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படுமாறு வரும் இடங்களில் வல்லினம் மிகும். என கேட்டார், வருவதாக கூறு, என, ஆக போன்ற சொல் உறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். மேற்கண்டவாறு வல்லினம் மிகும் இடங்களை இனங்கொண்டும் பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை தவிர்த்து விடலாம். மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வல்லினம் மிகும் மிகா இடங்களை அறிவதற்கு எளிய வழி எனலாம். சொல்லி பார்த்தாலே புரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் வல்லினம் வரும், எங்கெல்லாம் வல்லினம் வராது அப்படின்னு. மேலும் சில வல்லினம் மிகும் இடங்களை அறிந்து கொள்வோம். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய், அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனிச்சிறப்பு. இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிகப்பெரியவர். மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகுமா. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். அடுத்தது எட்டுத்தொகை பத்து பாட்டு. எட்டு பத்து என்னும் எண்ணும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும். எட்டு பத்து என்னும் எண்ணும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும். தீ பிடித்தது. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகுமா. தீ பிடித்தது, பூப்பந்தல், இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சியின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சியின் பின் வல்லினம் மிகும். கேட்டுக்கொண்டான், விற்று சென்றான். வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். கேட்டுக்கொண்டான், விற்று சென்றார், இதெல்லாம் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். ஆழச் சொன்னார், ஓடிப்போனார். அகர இகரையீச்சு,
வினை எச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகுமாம். அடுத்தது புலித்தோல், ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். மல்லிகை பூ, சித்திரை திங்கள், இரு பெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகுமாம். இரு பெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம், உவமை தொகையில் வல்லினம் மிகும். சால பேசினார், தவச்சிறிது. சால, தவ, தட, குழ என்னும் உரி சொற்களின் பின்னும் வல்லினம் மிகுமாம். அடுத்தது நிலாச்சோறு, காண கண்டேன். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, உலகப்பந்து. சில உருவக சொற்களில் வல்லினம் மிகுமா, உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும். இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.